వణకం நம்மளுடைய வீட்டில் லக்ஷ்மி கடாட்சமும் லக்ஷ்மி தேவியினுடைய வருகையும் எப்பொழுதுமே நிலையாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வீட்டுக்கு முன்னாடி என்னென்ன செடிகளை வளர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பொதுவாக நம்ம வீட்டு வாசலுக்கு முன்னாடி துளசி செடியை வச்சு வளர்க்கும் பொழுது அது பெருமாளுக்கு உகந்த ஒரு செடிங்க அதனால இந்த துளசி செடியை வச்சு வளர்க்கும் பொழுது நமக்கு நிச்சயமாக அதிர்ஷ்டம் பெருகும் அதே மாதிரி துளசி செடி பகுதியில் ஆக்சிஜனை அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்குதுங்க அதனால் நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கும் அது ரொம்பவே நல்லது மல்லிகை முல்லை பவளமல்லி பாரிஜாதம் இந்த மாதிரி வாசனை பூக்களை கொண்ட செடிகளையும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வளர்க்கும் பொழுது அது எக்கச்சக்கமான அதிர்ஷ்டத்தை நமக்கு கொடுக்குங்க கொத்து கொத்தாக பூத்து தொங்கக்கூடிய மஞ்சள் அரளி செடியை உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறதுக்கு மறந்துடாதீங்க இதுவும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும் இந்த செம்பருத்தியில் ஏகப்பட்ட வண்ணங்கள் இருந்தாலும் சிகப்பு கலர் செம்பருத்தி நமக்கு ரொம்பவே நல்லது அது லட்சுமி தேவிக்கு உகந்த ஒரு மலர் அதுல நிறைய மருத்துவ குணமும் இருக்கு அதனால சிகப்பு கலர் செம்பருத்தியை வளர்க்கறதுக்கு மறந்துடாதீங்க உங்கள் வீட்டுக்கு பின்னாடி இடம் இருக்கு அப்படின்னா அதுல சோற்று கற்றாழையை நிச்சயமாக வச்சு வளர்க்க பழகிக்கோங்க ஏன்னா இந்த சோற்று கற்றாலையில் எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இருக்கு அது மட்டும் கிடையாதுங்க இந்த சோற்று கற்றாலை பூ பூத்துச்சு அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால மறைக்காம சோற்று கற்றாலைய வளர்க்கறதுக்கு மறந்துடாதீங்க நிறைவா ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வீட்டுக்கு லக்ஷ்மி தேவியினுடைய வருகை நிலையாக எப்பொழுதுமே இருக்கணும் அப்படின்னா மனோரஞ்சித பூச்செடியை வீட்டு நிலை வாசலுக்கு முன்னாடி மறைக்காமல் வச்சு வளர்த்து பாருங்க அப்போ வந்து லக்ஷ்மி தேவியினுடைய வருகையை நீங்களே நினைச்சாலும் தடுத்து நிறுத்த முடியாதுங்க உங்க வீட்டுக்கு யாராவது உங்களை எதிர்க்கணும் அப்படிங்கிற எதிரியே வந்தா கூட அவங்க உங்களுடைய நண்பனாக மாறிடுவாங்களாம் காரணம் இந்த மனோரஜித பூ செடியினுடைய அந்த தன்மையும் அந்த வாசனையும் தாங்க அதனால மறைக்காம இந்த செடிகளை எல்லாம் வளர்த்து அதிர்ஷ்டத்தையும் ஆரோக்கியத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த செடிகளை வளர்க்கறதுக்கு மறந்துடாதீங்க நன்றி